நீங்கள் என்ன உல்டா புல்டா 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை வணக்கம் நண்பா, எல்லோரும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லி சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோவை வந்து எப்படி பேக்ரவுண்ட் இமேஜஸும் சரி அந்த ஆட்களும் சரி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்து அதே அப்ளிகேஷன் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டுங்களை போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இமேஜ்லாம் தேவையோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் இப்போ ப்ரீவியூவில் பார்த்து அந்த மூணு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறாருந்தாலும் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபார்மெட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு 5:8 ரேஷியோ வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரிஜினல் ரேஷியோ வந்து கொடுத்துக்கிட்டேன், 16:9 சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஆட் ஆடியோன்னு சொல்லியிருக்கும். அதில் போயிட்டு உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வீடியோவில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆடியோ செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு வீடியோ இப்போ நம்ம ப்ரீவியூவில் பார்த்து அந்த வீடியோட ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு பீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது எப்படின்னு நான் சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் மேலே டெஸ்க் ஐ கார்டில் வந்து கொடுத்துருக்கேன், வேணுங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ இதை ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து டச் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு க்யூப் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இருங்க காட்டுறேன். அந்த ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு க்யூப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலுங்க அந்த க்யூப் ஐக்கான் கொடுக்குறதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் நெட்வொர்க் நெட்ஒர்க் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து நீங்கள் உள்ளே போகணும்னா மொபைல் நெட்ஒர்க் ஆன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் எதாவது எஃபெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விபிஎன் போட்டு தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஆப் வந்து நம்ம சைட்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க, நம்ம விபிஎன் போட்டால் மட்டும் தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ விபிஎன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம சைட் இந்த ஆப்புக்குள்ளே ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ நீங்கள் 3D ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவதாக ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் பண்ண உடனே ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு, அது 100% வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சும்மா கை வச்சு நகர்த்தி பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிற மாதிரி வரும். ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து சும்மா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து வைக்கும்போது வந்து அதாவது ஒரு மைனியூட்டான சாங் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும், நிறைய பேர் இம்ப்ரெஸ்ஸும் ஆவாங்க நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோலையும் வந்து நீங்கள் இந்த ஸ்டைலுங்கிற அந்த 3Dங்கிற அந்த வீடியோங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ எல்லாமே வந்து கொடுத்துக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன். இது போதாக நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் நான் கரெக்டாக 8K ஆடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன். அதாவது அந்த ஃபோட்டோ மட்டும் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நார்மல் ஆடியோ மாதிரி வந்து அந்த வீடியோவோட சேர்த்து நான் 8K வந்து கொடுத்துருவேன். அது எப்படி கன்வெர்ட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா நான் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க வந்து நான் அதுக்கு இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடுறது எப்படி பண்ணணும்னு, சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த வீடியோவே முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டுங்க அந்த அப்லோட் ஆப்ஷன் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அலைட் மோஷனில் போய் ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், உங்கள் லோகோ ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாக உங்களோட பேண்டா கம்ப்ரஸ் பண்ணாமல் உங்கள் வீடியோட கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் போகிறா இருந்தாலும் போட்டுக்கலாம், எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, குட் பை, சி யூ, பீஸ் அவுட்.